Tamil Nadu Chiranda, Yetuvai the Sirumi Vurver, Desia Adavilana, skating portikalil Pangetre, Palvir Padakankalakovitu, Anevarayum Thirumi Parkavetula. Skating Vilayat Midana Arvum, Tamil Nadil, Nalakunal, Adhiratavaname Ulade Kadan the Kalangalai Opidagail, in the Vilayat Portikana Varavirpu, Petur Matilum, Adhiratudan Kana Padikirade. Kovai மாவட்டத்தில் skating பயிற்சிக்கென சர்வதேச அளவிலான ட்ராக் அமைத்து கொடுக்கப்பட்டிருப்பதால் இங்கு ஏராளமானோர் பயிற்சி பெற்று வருகின்றனர். அந்த வகையில் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த அருண் சக்தி வித்யா தம்பதி தங்கள் மகள் மேகா skating மீது கொண்ட ஆர்வத்தால் கோவைக்கு குடியேறி உள்ளனர். தந்தை ஈரோட்டிலேயே பணிபுரியும் நிலையில் மகளுக்காக கோவைக்கு குடிபெயர்ந்து ஸ்கேட்டிங் பயிற்சிகளுக்கு முன்னாள் இந்திய ஸ்கேட்டிங் வீரர் ராகுல் பாண்டியனிடம் தன் மகளை சேர்த்துள்ளார் வித்யா. டைமிங் வந்து 9.03 அட்லீஸ்ட் ஹாஃப் அ லேப் பண்ணும்போது ட்ரை ஃபோக்கஸிங் ஆன் 100% கிவ் யுவர் பெஸ்ட் ஆப்வியஸா 100% பண்ணா தான் யூ வில் கெட் மெடல் மெடல் வேணுமா வேணாமா யூ கன டு குட் கெட் ஆன் தி லைன் ஐந்து வயது முதலே ஸ்கேட்டிங்கில் பயிற்சி பெற்று வரும் சிறுமி மேகா இந்தியாவின் கௌரவமிக்க ஸ்கேட்டிங் கூட்டமைப்பான ரோலர் ஸ்கேட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா நடத்திய தேசிய அளவிலான ஸ்கேட்டிங் போட்டியில் பங்கேற்று பதக்கங்களை குவித்துள்ளார். நேஷ்னல் ஸ்லிப்பு வந்து ஒரு ரெண்டு சில்வர் அப்புறம் ஒரு பிரான்ஸ் வாங்கினேன். நான் என்னோடய ஃப்யூச்சர் எய்ம் வந்து பெருசாகி இந்தியாவுக்காக சாம்பியனாகி அங்கே அதில் நிறையா மெடல்ஸ் வாங்கணும். ஒரு 1 இயர் பிஃபோர் தான் ப்ரொஃபஷனலுக்கு மாறி ராகுல் சார்க்கு கீழே ட்ரெயின் பண்ணி இந்த தடவை நாங்கள் நேஷ்னல்ஸில் வந்து மெடல் அடிச்சிருக்கோம். ஸோ 1 இயரில் வந்து என் பொண்ணு வந்து நேஷ்னல்ஸில் மெடல் அடிச்சது வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் தான் எங்களுக்கு. சென்னையில் டிசம்பர் 15 முதல் 17 வரை நடைபெற்ற 61வது தேசிய ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் 2 வெள்ளிப்பதக்கங்களையும் 1 வெண்கலப் பதக்கத்தையும் வென்றுள்ளார் மேகா. அதோடு இன்லைன் ஸ்கேட்டிங் பிரிவில் 7 முதல் 9 வயதுக்குட்பட்ட பிரிவில் 500 மீட்டர் ரிங் பந்தயத்தில் வெள்ளி பதக்கமும் 1 லேப் ரோடு பந்தயத்தில் வெள்ளி பதக்கமும் 1 லேப் ரிங் பந்தயத்தில் வெண்கலப் பதக்கமும் என்று அசத்தியுள்ளார். நேஷ்னல் சாம்பியன்ஷிப் வந்து ரொம்ப கடினமான ரொம்ப ஹார்டான ஒரு சாம்பியன்ஷிப்பாக இருக்கும். அந்த சாம்பியன்ஷிப்பில் என்னோட ஸ்டூடெண்ட் மேகா வந்து மெடல் அடித்தது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் தென் இட் இஸ் எ வெரி கிரேட் திங். இந்த மெடல் வந்து நாங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து 2 இயர்ஸாக நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணோம். மேகா வந்து ஸ்கூலுக்கு போன நேரங்களை விட அதிகமாக ஸ்கேட்டிங் கிரவுண்டுக்கு வந்த நேரங்கள் தான் ஜாஸ்தி. ஸோ மேகா வந்து இந்த மெடல் அடித்ததுக்கு ஆஸ் எ கோச்சாக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். விடாமுயற்சியுடன் பயிற்சி மேற்கொண்டு வரும் மேகா தேசிய ஸ்கேட்டிங் வீராங்கனைகளின் தரவரிசை பட்டியலில் டாப் 10 இடத்திற்குள் இடம் பிடித்து தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார். ஸ்கேட்டிங் போட்டிகளின் மீதான ஆர்வம் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணமே இருக்கக்கூடிய சூழலில் இந்திய அளவில் எந்த மாநிலம் அதிக அளவில் பதக்கங்களை குவிக்கிறது என்கின்ற ஒரு ஆரோக்கியமான போட்டியும் நிலவி வருகிறது. அத்தகைய சூழலில் குழந்தைகள் பிரிவிலிருந்தே தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் பதக்கங்களை குவித்து வருவது பாராட்டத்திற்குரிய விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் பிரவீன்.